பார்த்தீங்கன்னா இனியவை 40 பூதஞ்சேந்தனார், குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கழறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயரிகல்லராய் மாண்புடையார்க்கு சேரும் திருவந்நீர் வென்றேல் இனிது. பொருள் பார்த்தீங்கன்னா, குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது, அவைக்கு அஞ்சாதவனின் கல்வி இனியது, மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது. பொருள் பார்த்தீங்கன்னா, குழவின குழந்தை, பிணின நோய், மயரின மயக்கம். இதை பார்த்துக்கோங்க, மயரின மயக்கம், கழறும்னு பேசும். இரண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா, செலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இது என்ன பொருள்னா, வஞ்சகரை சேராமல் விலகியிருத்தல் இனியது, அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது, உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது. பொருள் பார்த்தீங்கன்னா, சலவர் வஞ்சகர் பார்த்துக்கோங்க, மண்ணுயிர் நிலைபெற்ற உயிர். ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, பெயர் வந்து பூதஞ்சேந்தனார் வந்து இனியவை 40, இவர் பெயர் வந்து மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார், ஊர் மதுரை, காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை 40 என பெயர் பெற்றது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். இந்நூலின் 12-20 பாடல்கள் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, இனியவை 40 வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதில் கேட்பாங்க. பொருள் கூறுக்கு பாடுங்க, பாடல் வரிகளையும் பார்த்துக்கோங்க. மதுரை தமிழாசிரிய மகனார் பூதஞ்சேந்தனார், இது முக்கியம், 8ஆம் நூற்றாண்டுன்றதையும் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.